Hello friends, welcome to Munarim Brightly. போன வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்டில் வந்து ஒரு அஞ்சு விதமான நெக்லைன் வந்து எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதை சார்ட் பேப்பரில் வரைஞ்சி இந்த மாதிரி பேச்சஸ் வந்து எப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து எம்ப்ராய்ட்ல வந்து பிகினஸா இருக்கிறவங்க டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள் இந்த பேச்சஸ்ஸை வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா

அவுட்லைன் வந்து இதை வச்சு வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு பிறகு எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வட்டமும் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ல இருக்கிறதுனால இதை வச்சுட்டு உடனே நம்மளால எம்ப்ராய்டு ஒர்க்காக பண்ண முடியும் அல்லது வந்து க்ரேசிங் ஷீட்டில் வந்து இது அவுட்லைன் வரைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து தேவையான டிசைனை வந்து க்ரேசிங் ஷீட்ல வரைஞ்சிட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேச்சஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்ல வந்து இந்த பேச்சஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரை செய்யும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு பிளவுஸை வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா எந்த இடத்துல வந்து அதோட பேக் நெக் வரணும் ஸ்லீவ் வரணும் ஃப்ரண்ட் நெக் வரணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் எம்ப்ராய்டை வந்து நம்ம கரெக்டான இடத்துல போட முடியும் அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ப்ளவுஸோட அகலம் உயரம் எந்த அளவோ அந்த அளவுக்கு வந்து நான் ட்ரேசிங் ஷீட்டு வந்து எடுத்திருக்கேன் உயரம் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் அகலம் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரியும் வந்து இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பரில் வந்து நடுவில் வந்து ஒரு கோடு மொதல் நம்ம போட்டுக்கிறோம் இந்த கோட்டு மேலே தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேட்சை வச்சு வந்து நம்ம அவுட்லைன் வந்து வரைவோம் இந்த பேச்சஸ் எல்லாமே வந்து நம்ம நயன் இன்ச்சஸ் வந்து ஹைட்டும் வித்து வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து நம்ம தையலுக்காகன்னு சொல்லி ஒரு அரை இன்ச்சு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணலை அதனால நம்ம கிரேஸ் எடுக்கிறதுக்கு அந் முன்னாடி இந்த கிரேசிங் பேப்பரில் வந்து அந்த அரை இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் முத ஒரு கேப் விட்டுட்டு இந்த தையலுக்குன்னு ஒரு அளவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பேச்சை வச்சு நம்ம அவுட்லைன் வந்து வரைய போகிறோம் இந்த ரெண்டு ட்ரேசிங் பேப்பரோட மிடிலும் இந்த பேச்சோட மிடிலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு அதை சுற்றி வந்து இப்போ அவுட்லைன் வந்து இந்த பேச்சை சுற்றி அவுட்லைன் வரைஞ்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் போட்டுட்டோம் இந்த மொதல் போட்ட கோட்டுக்கு ஈக்குவலாக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம ரெண்டாவதாக ஒரு கோடு போட போகிறோம் ஃபஸ்ட்டு போட்ட கோட்டில் தான் வந்து டெய்லர்ஸ் வந்து கட் பண்ணி ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு அளவு கொடுக்கு ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ரெண்டாவதாக போடுற கோட்டில் தான் நம்ம எம்ப்ராய்டு ஒர்க் வந்து பண்ணுவோம் ப்ளவுஸில் வந்து நம்ம ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துட்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பார்ட்ரு எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் மூணாவதாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எம்பிராய்ட்ரு போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம பேச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி வந்து இந்த ட்ரேஷிங் ஷீட்டில் வந்து இப்படி டிசைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு மட்டமும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கும் நம்ம எப்போ எம்ப்ராய்ட் போடணும்னு நினைக்கோமோ அப்போ வந்து அது இதை யூஸ் பண்ணி அவுட்லைன் அந்த தேவையான டிசைனை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு எம்ப்ராய்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம பிளவுஸில் வந்து எங்கே ஸ்லீவ் வரும் எங்கே வந்து பேக் நெக் வரும் ஃப்ரண்ட் நெக் வரும் இந்த ஐடியாலாம் தெரிஞ்சால் தான் இந்த இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் எடுத்துட்டு எம்ப்ராய்ட் பண்ண முடியும் இதில் வந்து நான் ஏற்கனவே எம்ப்ராய்டு போட்ட ஒரு பிளவுஸை வந்து கட் பண்ணி எம்ப்ராய்டு போட வேண்டிய பிளவுஸ் மேலே இப்படி வச்சிருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எம்ப்ராய்டு போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒரு சேரிலேருந்து கட் பண்ண பிளவுஸ் பீஸ் அதனால லென்த் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கரக்கெட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளவுஸை வந்து இப்படி விரிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கரக்கெட்டு வர்ற மாதிரி நம்ம இப்படி விரிச்சு போட்டிருந்தோம்னா அதோட மிடிலில் வந்து பேக் நெக் வந்துடும் பேக் நெக் வர்றதுக்கு ரெண்டு பக்கமும் பேக் நெக்கோட சைடு ரெண்டு பக்கமும் வந்து ஸ்லீவ் வர்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பேக் நெக்கோட அந்த ஆம்ஹோல் சைடு வந்து கிராஸ் பீஸாக வந்து ஃப்ரண்ட் நெக்கே எடுத்து நம்ம மிச்சம் இடங்கள்லாம் வந்து இந்த பட்டி பீஸ் கிராஸ் பீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வெட்டுறதுக்கு யூஸ் ஆகிக்கிடும் இந்த இடங்கள்ல தான் வந்து நம்ம எம்பிராய்டி ஒர்க்கை வந்து கண்டிப்பா பண்ணணும் உள்ள பிளவுஸ் அப்படிங்கும்போது சில சாரீஸ்ல வந்து பிளவுஸ் இல்லாமல் இருக்கும் பட்டு சாரி பிளவுஸில் அந்த இதுக்குலாம் வந்து நம்ம எண்பது பாயிண்டோ ஒரு மீட்டரோ வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுப்போம் இது வந்து ஒரு எண்பது பாயிண்ட் இருக்கிற ஜாஸ்மின் கிளாத்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது இது லென்த் வந்து கம்மியா இருக்கும் இதுலயும் கூட நம்ம ஷார்ட்டா தான் ஸ்லீவ் எடுக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து சாரி உள்ள உள்ள பிளவுஸுக்கு எப்படி எடுத்தோமோ நடுவுல வந்து பேக் நெக் வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வர்ற மாதிரி மிச்சம் உள்ள இடத்துல வந்து ஃப்ரண்ட் நெக் வர்ற மாதிரி இந்த மாதிரி தான் வரும் இதே இது வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த் நம்மளுக்கு கூட வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்லீவை வந்து ஒரே பக்கமாக ஒரே கரக்கட்டு பக்கமாக வர்ற மாதிரி ஸ்லீவை கொடுத்துட்டு நம்ம பேக் நெக்கை வந்து கொஞ்சம் சைடா கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து டெய்லரிங் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்